25 வருட என் வாழ்க்கையில் நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு உயிர் மூச்சாக மாறிப்போன ஒரு பொருள் இப்போதுதான் கிடைத்தது. கனவுகள் ஒரு நாள் மெய்ப்படும் உணர்கிறேன் இன்று. அது என்னவென்று கவிதையினை பாருங்கள், புரியும். வாங்க கவிதைக்கு போகலாம். கூட்டிலிருந்து தனியே பிரிந்து வந்த சிறு பறவை நான். சுதந்திர பறவை அல்ல, சுமைதாங்கும் கண்ணீர் பறவை. உள்ளத்தின் சூடு கண்ணீராய் கொப்பளிக்கும். கண்ணீரின் மை பேனாமையாய் காகிதம் தொடும். கொட்டும் கண்ணீரை பேனாவினுள் ஊற்றுவேன். காகிதத்தின் ஈரம் அதுவே என் உயிரும். என் வறுமையின் கொடுமையினை வண்ணமயமாய் மாற்றியதும் பேனாவின் கண்ணீரே. நான் உயிராக நேசிக்கும் பேனா, ரசிக்கும் பேனா, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் பேனா, என்னையே என்னை செதுக்க வைக்கும் பேனா, இப்பேற்பட்ட பொக்கிசம் என்னை தேடி அன்பளிப்பாக வாராதா என்று காத்திருந்த நாட்களோ ஏராளம். 25 வருட கனவு அது வெறும் கனவாகவே நகர்ந்தது. 25 வருட கனவு அது வெறும் கனவாகவே நகர்ந்தது. புரிந்தோர் தெரிந்தோர் நெருங்கியோர் என்று எவரும் என் நெஞ்சத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்த இந்த ஆசையினை உணராமல் போனதோ லேசான வருத்தம். இணைய வழி பழக்கம் இதயம் வரை நெருக்கம். பழகிய நாட்கள் கொஞ்சம், பேசிய வார்த்தைகள் கொஞ்சம் மிஞ்சும். கைபேசி குரல் கைகுலுக்க வைத்தது. நேற்று சந்தித்த நொடியில் மனதில் பொங்கியது மகிழ்ச்சி. முதல் சந்திப்பு முத்தான சந்திப்பு. கண்ட கனவு நனவானது அந்த ஒத்த நொடியில். நெஞ்சில் நட்பு, கண்ணில் பனித்துளி. வாழ்வில் எதிர்பார்த்த ஒன்று கிடைத்தும் விட்டது. அடுத்த நகர்வு என்னை இன்னும் செதுக்குவது மட்டுமே. நீண்ட நாளான எனது பசியினை முதல் சந்திப்பிலேயே நிறைவுபடுத்திய என் நட்புக்கு இவ்வரிகள் யாவும் சமர்ப்பணம். என்றும் நான் பேனாவோடு பேசிக்கொண்டே இருப்பேன். நன்றி.